நீ பேசலனா பிசி, நான் பேசலனா அவாய்டு. எனக்கு தேவை பதவி பண அதிகாரம் இல்ல சார், என் சனங்களோட நிம்மதி. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோர்போடு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம். அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் எதிர்பார்க்கறவனா இல்ல உண்டாக்குறவன். உனக்கு வந்தா ஹர்ட், எனக்கு வந்தா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இல்லாத ஒரு வாய்ப்பை உருவாக்க உனக்கு தெரியும். அந்த வாய்ப்பு கை கழுவி போனா இழுத்து தக்க வச்சுக்குவோம். எனக்கு தெரியும். தேனோடை ஓரமே நீராடும் நேரமே புல்லாங்குழமே பொன்மேனி கேளாய் ராணி ராஜராஜ சோழன். நேருக்கு நேர் மோத வக்கீல்ல ஸ்கெட்சு போடுறானா நாளை காலையில 11 மணிக்கும் வீட்டு வாசல்ல முன்னாடி வந்து நிக்கிறேன்டா. என்ன பார்த்து ஃபில்டர் இல்லாம வீடியோ போடுங்கன்னு சொல்றேன். எல்லா பொண்ணுமே பார்த்து ஒண்ணு கேட்டுக்கிறேன். ஒருவேளை கலரா இருந்தா என்ன வச்சுக்க போறீங்களா இல்ல கட்டிக்க போறீங்களா? முடிஞ்சா உன் சுண்டு எப்படியே உன் சுண்டு விரல் என் மேல படுதான். உனக்கு வந்தா செல்ஃப் ரெஸ்பெக்ட், எனக்கு வந்தா ஈகோ. எல்லாரும் யோசிச்ச இடத்துல நீ மட்டும் விளையாட்டுன்னு பாக்காம வீரமா கோதாவில இறங்கினல்ல, அது பிடிச்சிருந்தது தல. நீ தாக்கல் பண்ண வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிட்டு கலையும் குடும்பத்தையும் நிம்மதியா விட்டுட்டு எனக்கு ஒரு பையன் இருக்காங்கறதே மறந்துட்டு நீ தப்பு பண்ணா மிஸ்டேக், நான் தப்பு பண்ணா இஷ்யூ. கல்யாண கடவுள் கூட மசரதாயம் கொடுக்கறோம், டாக்டர் நம்பி தான் முசுரையே கொடுக்கணும். அந்த டாக்டர் தப்பு பண்ணக்கூடாது. டே கல்யாணம்னா மூஞ்சி பிரைட்டா தான் இருக்கும். முழுமையா உனக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணு. வாழ்க்கையில யாருக்காகவும் வாழ்ற பியூட்டிஃபுல் பாயிண்ட், என்ன தோணுதோ பண்ணு. யார் பேச்சும் கேட்காது. அதுதான் பேசி. நீ பண்ணுனா ஜஸ்டிஸ், நான் பண்ணுனா சீனா. கல்யாணம் இல்லனா வாழ்க்கையே பிரைட்டா இருக்கும்டா. தலையெழுத்து என் தலையெழுத்து எல்லாம் என் தலையெழுத்து. மன்னிப்பு மட்டும் கேட்காதீங்க. நீங்க செஞ்ச ஒன்னு ரெண்டு நல்லதை கூட மறந்துட போறேன். என் ராசி தியாகிடா. ஆனா என்னாலதான் முழுசா சந்தோஷப்பட முடியல. நான் இன்னும் மொட்டை மாடிலையா உட்காந்து. மை லைஃப் ஃபுல் டேமேஜ். உனக்கு வந்தா மட்டும் ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. அப்படிதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாட்சிங் வீடியோஸ் வித்தவுட் சப்ஸ்கிரைப் இஸ் இன்ஜூரியஸ் டு யூடியூபர்ஸ்.